Hello students, welcome to Bubbles. இப்போ இந்த வீடியோல யூனிட் 4 ஜியோமெட்ரியில உள்ள பித்தாகரஸ் தியரம் பத்தி பார்க்க போறோம். Then continuously we are going to discuss about the next exercise based on this theorem problems, right? இப்போ பாருங்க தியரம் பார்க்கலாம். தியரம் நம்பர் 5, the Pythagoras theorem, right? A statement: in a right angle triangle, the square on the hypotenuse is equal to sum of the squares on the other two sides, right? So this is the Pythagoras theorem. So nalla kavaninga ஒரு right angle triangle எடுத்துக்கிறோம், right? So this is given in the textbook, the right angle triangle, the square on the hypotenuse, அதாவது the hypotenuse square, the hypotenuse square is equal to the sum of the square of the other two sides. Other two sides அப்படின்னா the opposite side square plus adjacent side square. இப்ப இந்த சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? திஸ் இஸ் த பேசிக் பித்தாகரஸ் தியரம், ரைட்? உங்களுக்கு தெரியும் ஹைபோடென்யூஸ் அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளது, ஆப்போசிட்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது, தென் அதர் தென் சைட் இஸ் த அட்ஜசன்ட், இல்லையா? இங்கே டயக்ராமில் ஆங்கிள் பற்றி கொடுக்கல, அதனால் அதாவது ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்கு 90 டிகிரி. ஸோ வேறு ஆப்போசிட் சைட்ஸ் அதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்கல. நம்மளுடைய மெயின் திங் இங்கே எது ஹைபோடென்யூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும், ரைட்? இப்போ பாருங்கள், த இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ், ரைட்? திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். சி த ப்ரூஃப். கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, த ஆங்கிள் ஏ 90 டிகிரி. இந்த ஆங்கிள் ஏ வந்து என்ன சொல்லியிருக்கு, 90 டிகிரி. திஸ் இஸ் த பர்பெண்டிகுலர், ரைட்? ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது, பிசிங்கிறது தான் வந்து என்னது, த ஹைபோடென்யூஸ். இங்கே ஹைபோடென்யூஸை பற்றி பேசிட்டா போதும், ரைட்? எது ஹைபோடென்யூஸ், அதர் ஸ்கொயர் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? இப்போ ஆங்கிள் ஏபிசி த ஆங்கிள் 90 டிகிரி, ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. டூ ஃப்ரூ என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், விச் மீன்ஸ் வாட், த ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர். த பிசி அப்படிங்கிறது என்னது, ஹைபோடென்யூஸ் ஹியர், ரைட்? இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ், ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர். இங்கே எது ஆப்போசிட் எது அட்ஜஸ்டுங்கிற விஷயம் இங்கே தேவையில்லை, ரைட்? ஆப்போசிட் ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ், அதாவது அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும், ரைட்? எப்போ ஆப்போசிட் பற்றி சொல்லுவோம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட்? இது வந்து சப்போஸ் 30 டிகிரி அப்படின்னா இங்கே ஆப்போசிட் சைடு அப்படின்னு வரும், இல்லையா? திஸ் இஸ் த ஆப்போசிட் சைடு. இல்லை இங்கே வந்து ஒரு டிகிரி 60 டிகிரி இருக்குன்னா எங்கே டிகிரி இருக்கோ அதோடய ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடுன்னு வரும், ரைட்? அது நம்ம சம்ஸ் போடும்போது நமக்கு ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட்லாம் எக்ஸாக்டாக தேவைப்படும். இங்கே தியரம் என்ன சொல்கிறதுன்னா, த ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அதர் டூ சைட்ஸ் எது வேணாலும் இங்கே ஆப்போசிட் சைடாக இருக்கலாம், எது வேணாலும் இங்கே அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கலாம். அதை பற்றி இங்கே ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். என்ன சொல்லுது, த ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ், ரைட்? ஸோ அதுதான் ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது, பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர், மீன்ஸ் திஸ் இஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட், ரைட்? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்தே தான் இந்த மூணு விஷயமும், கிவன், டூ ஃப்ரூ, கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இங்கே மெயினாக என்ன கொடுத்துருக்கு, ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் பிசி, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க, ரைட்? த ஃபஸ்ட்டு பாயிண்ட், கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிசி அப்படிங்கிறது த ஹோல் ட்ரையாங்கிள், ஏபிசி அண்டு ஏபிடி, ரைட்? டேக்கிங் திஸ் ட்ரையாங்கிள், இங்கே ரெண்டுத்துலேயுமே பார்க்க பாருங்கள், ஏபிசி அதுக்கும் ஆங்கிள் பி தான், ஏபிடின்னு சொன்னாலும் ஆங்கிள் வந்து பி தான். அப்போ பிங்கிறது காமன் ஆங்கிள், இல்லையா? ஸோ ஆங்கிள் பி இஸ் காமன், ரைட்? ஸோ அடுத்தது பாருங்கள், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ, வேர் இட் இஸ் த பிஏசி, ஏங்கிறது 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம், இல்லையா? பிடிஏ பாருங்கள், பிடிஏ இதுவும் வந்து என்னது, பர்பெண்டிகுலர் தான் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. இப்போ நல்லா கவனிங்க, த ஆங்கிள் பி இஸ் ஏ காமன், அது ஒரு ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் காமன், இது ஒரு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஆங்கிள் ஈக்குவல், டபுள் ஆங்கிள் ஈக்குவல், தட்ஸ் வை ஹியர் த ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு, ரைட்?
angle angle similarity, right? So paarenga ipo enna vishayam appdinu purinjikittom reason la ivlo nera enna na sonanum adha da reason la kuduthirukke given BAC 90 degree and by the construction the BDA also 90 degree that's why they are equal here so rendu vishayam nama equal nu sollirukom one angle b is common and another one this things is common so rendu vishayam equal nu sonnadhal அதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொன்னதுனால ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ஸோ பை த சிமிலாரிட்டி மெத்தட் ஆங்கிள் சிமிலாரிட்டி மெத்தட் ஸோ த ஏபிசி நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு ட்ரை ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி தியரம்ஸ் ரைட் ஸோ ஸோ சிமிலாரிட்டி நமக்கு எழுத தெரியும் அப்போ எப்படி எழுதுவோம் திஸ் இஸ் வாட் த ஏபி பை பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபி ரைட் திஸ் இஸ் சிமிலாரிட்டி தியரம் இப்போ பாருங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் இந்த ஏபி இன்ட்டு ஏபி ஏபி ஸ்கொயர் பிடி இன்ட்டு பிசி அப்படியே மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம் திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறாங்க வாட் இஸ் திஸ் கம்பேர் ஏபிசி அண்ட் ஏடிசி திஸ் இஸ் ஏபிசி அண்ட் ஏடிசி தீஸ் டூ ட்ரையாங்கிள் ரைட் இங்கே பாருங்கள் ஏபிசி சி ஆங்கிள் வருதா ஏடிசி எடுக்கும்போதும் சி ஆங்கிள் வருது ஹியர் சி காமன் முன்னாடி இங்கே பி காமன் சொன்னோம் இல்லையா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சி ஆங்கிள் இஸ் காமன் இங்கே பிஏசி திஸ் இஸ் பிஏசி ஏ 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏடிசி திஸ் ஏடிசி ஏர் ஆல்சோ 90 டிகிரி ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன் ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் பிஏசி ஈக்குவல் டு ஏடிசி ரெண்டுமே 90 டிகிரி ஸோ ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி தியரம் ரைட் ஸோ திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பை த சிமிலாரிட்டி ஃபார்முலா பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி இப்போ இது ரெண்டும் கிராஸ் மல்டிபிள் எடுத்துக்கிறோம் ரைட் ஸோ ஏசி இன்ட்டு ஏசி ஏசி ஸ்கொயர் பிசி இன்ட்டு டிசி திஸ் ஒன் ஈக்குவேஷன் டூ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் எல்ஹெச்எஸ் சைடில் என்னென்ன இருக்குது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் தென் பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் BC into DC. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதுலேயும் பிசி இருக்குது இதுலேயும் பிசி இருக்குது பிசியை காமனாக வெளியே எடுத்தாச்சு மீது என்ன இருக்கும் பிடி ப்ளஸ் டிசி இப்போ பிடி ப்ளஸ் டிசி இல்லையா இப்போ இதை டைரெக்டாக என்ன செய்யலாம் பிசின்னு எழுதிக்கலாம் ரைட் ஸோ பிசி இன்ட்டு பிசி பிசி ஸ்கொயர் ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் டூ ப்ரூவ் சி ஹியர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்டு ரைட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் த பித்தாகரஸ் தியரம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் இதை நீங்கள் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த தியரமோட ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸசைஸ் வர எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நாம் சால்வ் பண்ண போகிறோம் சி த ஃபஸ்ட் ப்ராப்ளம் இன் எக்ஸசைஸ் 4.3 எ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த் find the distance of his current position from the starting point listen so inge irundhu man porapadraru right so this is man m nu eduthunga so inge irundhu paarenga a man goes 18 meter due to east idu vandu east avadu eduthunga e nu eduthukuren east adhavadhu 18 meter right ivlo thoru nadakkaraar east side la east direction la so this is the ஈஸ்ட் டைரக்ஷன் ரைட் அடுத்து என்ன செய்கிறாரு ஒரு கட் எடுத்து 24 மீட்டர் டியூ டு நார்த் என்னன்னு போடுற நார்த் சரி எத்தனை மீட்டர் 24 மீட்டர் ரைட் நோ வாட் இஸ் த க்வெஸ்சன் ஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் 24 மீட்டர் போய் நிற்கிறார் திஸ் இஸ் த கரண்ட் பொசிஷன் ரைட் திஸ் இஸ் த கரண்ட் பொசிஷன் ஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணார் இங்கே சரிங்களா இங்கே ஸ்டார்ட் பண்ணி 18 மீட்டர் ஈஸ்ட்டு அங்கேருந்து 24 மீட்ரு நார்த்து போனார் இப்போ கரண்ட் பொசிஷன் திஸ் இஸ் த கரண்ட் பொசிஷன் மேன் இங்கே நிற்கிறார் ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கும் கரண்ட் பொசிஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரைட் இப்போ பாருங்கள் ஸோ த எம்இ வேல்யூ த எம்இ இஸ் ஈக்குவல் டு 18 மீட்டர் ரைட் தென் The EN is equal to 24 meter. So what is question? The MN is equal to what? இப்போ பாருங்கள் பை பித்தாகோரஸ் தியரம் பை பித்தாகோரஸ் தியரம் வாட் இஸ் த பித்தாகோரஸ் தியரம்
the hypotenuse square. Why this is hypotenuse square? This is perpendicular, right? So perpendicular ku opposite la the hypotenuse square, right? So the hypotenuse square, what is hypotenuse here? The mn, the mn square is equal to, this is the me square plus e, which is n, e n square, right? So the mn is equal to the square enga poiduchuna the root me square plus the en square, right? So the mn is equal to root, so this is me square, me equal to 18, so the 18 square plus en square, this is 24 square, this is 18 square 324, 24 square 576, right? This is 0, right? 0, 9, okay? So square root 30 meter, so that distance, therefore the distance between the current position and the starting position is equal to the 30 meter, right? So Pythagoras theorem based panni ipdi dhaan oru side oda values nama find out pannalam, right? So this is the based on the problem Pythagoras theorem. This is first problem, the answer is 30 meter. Puriyudhungala? Ipo next problem paakalam. Now see the second problem, right? In exercise 4.3, there are two paths that one can choose to go from Sarah's house to James' house, right? So nalla diagram paarenga, idu vandu Sarah house, right? So James' house inga irukku illaya, so Sarah's house to James' house, Sarah house la irundhu James' house ku varanum, right? One way is to take C street. Nalla kavuninga inga oru triangles andha vali kuduthirukku paarenga, way, right? Idu vandhu C street. இப்படியே இங்கிருந்து வருதோ அப்படின்னா திஸ் இஸ் சி ஸ்ட்ரீட், இது ஏ ஸ்ட்ரீட், இது பி ஸ்ட்ரீட், திஸ் இஸ் கிவன் ஹியர், ரைட்? நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு வே டு சி ஸ்ட்ரீட் அண்ட் தென் அதர் வே, இன்னொரு வழி கொடுத்துருக்கு, ரைட்? அதர் வே ரெக்வயர்ஸ் டு டேக் ஏ ஸ்ட்ரீட் அண்ட் பி ஸ்ட்ரீட், ரைட்? ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட், ரைட்? அலாங் சி ஸ்ட்ரீட் கொஷின் புரியுதா உங்களுக்கு? ஷாரா வீட்டிலேருந்து டைரெக்டாக ஜேம்ஸ் ஹவுஸ் வர்றதுக்கு ஒரு வழி, ஒரு வே, ரைட்? அதே மாதிரி இன்னொரு வே சொல்கிறான், ஷாரா வீட்டிலேருந்து இப்படியும் வரலாம், அதாவது பி ஸ்ட்ரீட்டில் வந்து ஏ ஸ்ட்ரீட் வழியாக வந்தாலும் ஜேம்ஸ் வீடு வர முடியும் இல்லையா? இது டைரெக்டாக வர்ற வழி, இது ரெண்டு ஸ்ட்ரீட்லேயும் பி ஸ்ட்ரீட் வந்து அப்புறம் கட் பண்ணி ஏ ஸ்ட்ரீட் வர வழி. இப்போ என்ன கொஷின்னா, எப்படி இருந்தாலும் டைரெக்டாக வரும்போது டிஸ்டன்ஸ் குறையும் இல்லையா? ஸோ இது டைரெக்டாக வரும்போது டிஸ்டன்ஸ் குறைவாகும். இப்போ என்ன கொஷின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்குது இங்கேருந்து சுற்றிட்டு வந்து இங்கே வர்றதுக்கும் டைரெக்டாக வர்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எவ்வளோ ஷார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஷின், ரைட்? ஸோ வாட் இஸ் த கொஷின், ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், சி த triangle, this is right angle triangle, consider panninga. So now, so parunga the solution, so enna diagram kudutalum adhe shape la ulla ore right angle triangle nam eduthukom illaya, right? So this is the right angle triangle, right? So this is the perpendicular, this is the perpendicular. Ipo inga enna kuduthirukku, 1.5 miles, right? So this is 2 miles, right? So inga vandha enna irukku, Sarah house, here James house, right? So first over na find out pannom, first vandha the path 1 enna kuduthirukku, the C street, direct C street, C street enga irukku paருங்க, idha C street, appo idha vandha C street. Ipo idu theriyum, idu mattum theriyala, namma enna seiyalam? We can use the Pythagoras theorem. இங்க ஒரு லெட்டர் கொடுத்துக்கங்க, ரைட்? ஸோ ஏதோ ஒரு லெட்டர் பி அப்படின்னு கொடுக்கலாம், ரைட்? ஸோ பை பிதாகரஸ் தேரம், பை
Pythagoras theorem. Pythagoras theorem, right? So appo enna agum, the js is equal to root, this is the jp square plus ps square, which is equal to here. So what is jp? 2 miles, illaya? So 2 square ps square, this is 1.5 the square. Ipo idu enna agum, 4, this is 2.25. If we add panna 6.25, square root edutha evlo varum 2.5, this is 2.5 js, right? 2.5 miles appdinu vechikalam illaya. Idu direct ah vara path, adu vandu inga eduthu Pythagoras theorem use panni potrukom. Ipa path 2 enna irukum? Path 2 a and b street na ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். என்னென்ன? இந்த 1.5 ப்ளஸ் 2 miles, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். 1.5 2 miles. ஏன்னா இதுக்கு எந்த தியரம் ஃபாலோ பண்ண முடியாது. இங்கே ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இதை கட் பண்ணி அப்படியே வரும் இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். இங்கே போடும் பொழுது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளிகபிள் ஹியர். இங்கே வந்து அப்படி இல்லை. அந்த சாரா ஹவுஸ்லேருந்து இப்படி பி ஸ்ட்ரீட்டில் வந்து கட் பண்ணி ஏ ஸ்ட்ரீட்டில் வரும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இங்கே ஆட் பண்ணால் போதும் சார், ரைட்? ஸோ திஸ் இஸ் 3.5 miles. இப்போ என்ன கேள்வி? ஷார்ட்டாக டைரெக்டாக ஜேம்ஸ் ஹவுஸுக்கு வரும்பொழுது டிஸ்டன்ஸு குறைவாக தான் இருக்கும். இங்கே சுற்றிட்டு வரோம் இல்லையா, இதை விட எவ்வளோ குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி, ரைட்? ஸோ இப்போ என்ன க்வெஸ்சன்ஸ்? ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் along C street, right? Therefore, the shortest distance, direct path along C street is equal to, எவ்வளோவது? 3.5லேருந்து நம்ம 2. டைரக்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடணும், 2.5. அப்போ எவ்வளோ வரும்? 1. ஸோ 1 mile answer. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதை விட 1 mile டிஃப்ரெண்ட் ஆகுது, ரைட்? ஸோ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட். சி ஸ்ட்ரீட் வழியாக வரும்பொழுது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 1 mile. வாட் இஸ் தட்? 1 mile. திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், க்வெஸ்சன் நம்பர் 3, Exercise 4.3, right? To get from point A to B, you must avoid walking through a pond, right? ஒரு பாண்ட் இருக்குது, ரைட்? ஸோ அந்த பாண்டில் வந்து வாக் பண்ண முடியாது, வாக் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ மஸ்ட் அவாய்ட் வாக்கிங் த்ரூ அ பாண்ட், ரைட்? யூ மஸ்ட் வாக் 34 meters சவுத். இங்கிருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரைட், 34 meters சவுத் வராரு, ரைட்? இங்கிருந்து கட் பண்ணி என்ன செய்கிறாங்க? 141 meters ஈஸ்ட் இந்த பக்கம் போயிடுறாங்க. வேணா இந்த லெட்டர் வந்து, அதாவது இது பாயிண்ட்னு எடுத்துருக்கோம், ஈஸ்ட்னு இங்கே குறிப்பிட வேண்டாம். ஏன்னா க்வெஸ்சனில் பாயிண்ட் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இங்கே ஏ பாயிண்ட் எடுத்துங்க, இங்கே பி பாயிண்ட் எடுத்துங்க. சவுத் டு சவுத்துங்கிறதுனால எஸ் போட்டிருக்கேன், இல்லை இங்கே வேறு வேரியபிள் போட்டால் கூட நோ ப்ராப்ளம், ரைட்? ஸோ இங்கே அதாவது எஸ்லேருந்து பி சவுத் சைட், அதாவது ஐ மீன் சவுத் டு ஈஸ்ட் சைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? பாண்ட் இருக்குது, இந்த பாண்ட் வழியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ரைட்? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கு? யூ மஸ்ட் வாக் 34 meters சவுத், ரைட்? அப்புறம் என்ன செய்யணும்? அங்கேருந்து 41 meters ஈஸ்ட் சைடு, விச் மீன்ஸ், ரைட், போகணும். டு த நியரஸ்ட் மீட்டர், ஹவு மெனி மீட்டர்ஸ் வுட் பி சேவ்டு If it were possible to make a way through the pond. ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? பாண்டில் நடக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இந்த வழியில் தான் போகணும்னு சொல்லிவிட்டு ஃபைனல் டச் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள்? இஃப் இட் வேர் பாசிபிள், ஒருவேளை பாண்டில் நீங்கள் நடக்க முடியும், நடந்து போக முடிஞ்சது பாசிபிள் அப்படின்னா எவ்வளோ மினிட் டைம் சேவ் ஆகும்? இப்படி சுற்றிட்டு போகிறத விட பாண்டிலே போகலாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மினிட் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன், ரைட்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட் பாத் எடுத்துக்கிறோம். த டைரக்ட் பாத் பாயிண்ட் ஏ டு பி, ரைட்? பாயிண்ட் ஏ டு பி, விச் மீன்ஸ் வாக்கிங்
in the pond, right? So இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இது வந்து இதுதான் பாண்ட். இப்போ இங்கே பர்பெண்டிகுலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இங்கே பர்பெண்டிகுலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஹைபோடென்யூஸ் வந்து ஏபி. ஸோ பை பிதாகோரஸ் தியரம், பை பிதாகோரஸ் தியரம், ரைட்? ஸோ விச் மீன்ஸ் வாட், த ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட், ஸோ திஸ் இஸ் ஏஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் பி ஸ்கொயர், திஸ் இஸ் 34 ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்பி ஸ்கொயர் 41 ஸ்கொயர். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம், 34 இன்ட்டு 34, 4 ஃபோர்ஸ் ஆர் 16, ரிமைனிங் 1, 3 ஃபோர்ஸ் ஆர் 12, 12 ப்ளஸ் 1 13, 4 த்ரீஸ் ஆர் 12, ரிமைனிங் 1, 3 த்ரீஸ் ஆர் 9, 9 ப்ளஸ் 1 10, ஸோ திஸ் இஸ் 1156 ப்ளஸ் 41 இன்ட்டு 41, 1 4 1 4 are 4 4 4 are 16 this is 1681, right? So ipo idu rendu add pandrom, 6 plus 1 7, 5 plus 8 13, remaining 1, this is 1 plus 6 7, 7 plus 1 8, 1 plus 1 this is 2, so the square root eduthinga enna agum, 53.26 meter, right? So idu undu the direct path. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், த பாத், செகண்ட் பாத் என்ன கொடுத்துருக்கு, சவுத் அண்ட் ஈஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட். இது அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 34 மீட்டர் ப்ளஸ் 41 மீட்டர், 34 மீட்டர் ப்ளஸ் 41 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் 4 ப்ளஸ் 1 5, திஸ் இஸ் 75 மீட்டர். நவ் வி நீட் ரெக்கயர்ட் டிஸ்டன்ஸ் சேவிங், டிஸ்டன்ஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம், வழக்கம் போல் செப்பரேட் பண்ணிக்கலாம், த 75 மைனஸ் திஸ் 53.26, இப்போ செப்பரேட் பண்ண எவ்வளோ வரும், திஸ் இஸ் 75 இல்லையா, 75 தென் திஸ் இஸ் 53.26, திஸ் இஸ் 4, ரைட்? தென் 9 மைனஸ் 2 7, ஹியர் 4, 4 மைனஸ் 3 1, திஸ் இஸ் 7 மைனஸ் 5 2, 21.74 மீட்டர், திஸ் இஸ் ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் சேவிங், ரைட்? புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், க்வெஸ்சன் நம்பர் 4, இன் எக்ஸைஸ் 4.3, இன் த ரெக்டாங்கிள் WXYZ, திஸ் இஸ் கிவன் ரெக்டாங்கிள் WXYZ, ரைட்? XY ப்ளஸ் YZ ஈக்குவல் டு 17 கிவன் ஹியர், வாட் இஸ் கிவன், right? The solution, the xy plus yz is equal to the 17, and the xz plus the yw is equal to 26. Calculate the length and breadth. Okay, so take this rectangle, right? So WXYZ is a rectangle, right? What is given? This is length, right? This is length. This is breadth. Okay. So, என்னெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. So, this is equation 1 எடுத்துக்கங்க. This is equation 2 எடுத்துக்கங்க. So, see now the second point. First point என்ன கொடுத்துருக்கு? XY plus YZ equal to 17. XY அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், லென்த் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்போ எல் ப்ளஸ் YZ அப்படிங்கிறது B இஸ் ஈக்குவல் டு 17 எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ இப்போ சி த செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ பாருங்க எக்ஸ் இசட்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் த டயகனல் எக்ஸ் இசட், ரைட்? திஸ் இஸ் த டயகனல் எக்ஸ் இசட் இல்லையா? So XZ plus YW, this side, this is YW, right? This is YW, right? Listen carefully, this is the rectangle. Rectangle or one of the property, enna appadina, the diagonals are equal here, right? The diagonals are equal here. So in a rectangle,
the diagonals are equal. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா the xz is equal to the yw. xz is equal to yw. இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. ரைட். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். த xz இந்த yw பதிலாக இதே என்ன செய்யலாம், xz-னு எழுதலாம். xz ஈக்குவல் டு 26. ஸோ 2xz இஸ் ஈக்குவல் டு 26. ஸோ xz இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 26/2. ரைட். So this can be written as the xz is equal to 13. xz is equal to the 13. Right? எல்லாமே என்ன சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்கு. ஸோ சென்டிமீட்டர் க்வெஷ்சன் எல்லாமே எப்படி இருக்குது, கிவன் இன் த சென்டிமீட்டர். ரைட். ஸோ xz வேல்யூ 13 சென்டிமீட்டர். அப்போ சி திஸ் டயக்ராம் xz, திஸ் இஸ் 13 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறேன். ரைட் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். ரைட். இதை ரைட் ஆங்கிளாக எடுத்தாச்சுன்னா, விச் மீன்ஸ் இன் த ட்ரையாங்கிள் த எக்ஸ், ரைட், திஸ் இஸ் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இதை எடுத்தாச்சுன்னா, திஸ் இஸ் த பர்பெண்டிகுலர். ரைட். அப்போ எக்ஸ் இசட் வந்து என்னது, ஹைபோடெனியூஸ். ஸோ பை பிதாகரஸ் தியரம், பை பிதாகரஸ் தியரம், so which is the xz is equal to root the xy square plus yz square. Right. So this can be written as, right, xz is equal to xz என்ன சொல்லிருக்கோம் இங்க, this is 13 is equal to this is root xy square plus yz square. So இது என்ன 13 square எழுதிக்கலாம் இல்லையா, 13 square xy square ப்ளஸ் ஒய் இசட் ஸ்கொயர். ரைட். ஸோ த 13 ஸ்கொயர் அப்படின்னா 169. நான் எக்ஸ் ஒய் என்ன எடுத்திருக்கோம், த எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு த எல். எக்ஸ் ஒய் என்ன எடுத்திருக்கோம், எல். ஸோ திஸ் இஸ் எல் ஸ்கொயர். ஒய் இசட் என்னென்னு எடுத்திருக்கோம், திஸ் இஸ் ஒய் இசட் ஐ மீன் பின்னு எடுத்திருக்கோம் இல்லையா, ஒய் இசட்டு பின்னு எடுத்திருக்கோம். ஸோ பி ஸ்கொயர் 169 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது பேஸ் ரந்த பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். 169 இஸ் ஈக்குவல் டு த எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் என்ன செய்கிறேன், 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ பிகாஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் த 25. இது என்ன செய்யலாம், 169 வருது இல்லையா. ஸோ 169 கேன் பி ரிட்டன் அஸ் த 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ரைட். த 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர், த எல் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ரைட். த பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர், ஸோ த பி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ரைட். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பித்தாகரஸ் தியரம். ரைட். பித்தாகரஸ் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் எழுதி இது வரைக்கும் சால்வ் பண்ணோம். 169 அதே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வி கேன் ரிட்டன் அஸ் த 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் இல்லையா. ஸோ எல் இஸ் ஈக்குவல் 12 சென்டிமீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நீங்கள் இதை வச்சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதில் பி இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் எல் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி வேறு மெத்தட்லேயும் போடலாம். வெரி சிம்பிள், இதை கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் க்வெஸ்சன் நம்பர் 5 இன் எக்ஸசைஸ் 4.3. த ஹைபோடெனியூஸ் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் த ஷார்டஸ்ட் சைட். இஃப் த தேர்ட் சைட் இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபோடெனியூஸ் ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். சி திஸ் ரைட் ட்ரையாங்கிள். ரைட். த எக்ஸ் ஒய் இசட் திஸ் இஸ் த சைட்ஸ். ரைட். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஷார்ட்டஸ்ட் சைடு நம்மளே அசம்ஷன் வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்கு, த ஹைபோடெனியூஸ் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் த ஷார்ட்டஸ்ட் சைடு. இப்போ பாருங்கள், எக்ஸை ஷார்ட்டஸ்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பி த ஷார்ட்டஸ்ட் சைடு, ஷார்ட்டஸ்ட் சைடு. இப்போ என்ன கொடுத்துருக்கு, த ஹைபோடெனியூஸ், ஹைபோடெனியூஸுங்கிறது என்ன, இசட். The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. Right?
So, Z hypotenuse அப்படிங்கிறது என்ன? Z. So, Z is equal to 6 meter more than twice of the shortest. Twice of the shortest, na, shortest என்ன எடுத்திருக்கும்? X. So, twice na 2 இல்லையா? 2X more than, 6 meter more than அப்படின் கொடுத்திருக்கில்லையா? So, plus 6. இது அப்படியே இருக்கட்டும். Equation 1. அப்புறம் என்ன கொடுத்திருக்கு பாருங்க? If the third side, this is the third side. என்ன அல்ரெடி இந்த ரெண்டு சைடு பற்றி நம்ம பேசிட்டோம். தேர்ட் சைடுங்கிறது திஸ் அட்ஜசன்ட் சைடு ஒய். தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபோடென்யூஸ். த தேர்ட் சைடு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் லெஸ் தென் ஹைபோடென்யூஸ். அப்போ ஹைபோடென்யூஸுங்கிறது இசட். இப்போ இசட் மைனஸ் 2. இது ஈக்குவேஷன் 2. நவு சப்ஸ்டியூட் த ஈக்குவேஷன் 1 இன் 2. இசட்டில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். இசட் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 6 இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 6. 2x ப்ளஸ் ஐ மீன் 2x ப்ளஸ் 6 மைனஸ் திஸ் 2. ஸோ திஸ் கேன் ரிட்டர்ன்ஸ் 2x ப்ளஸ் 4. 2x ப்ளஸ் 4 ரைட். இப்போ பாருங்கள், ஸோ திஸ் இஸ் Z equal to 2x plus 6, right? Then y is equal to 2x plus 4. The x is the shortest distance. Shortest distance உள்ள side, இல்லையா? இப்போ என்ன செய்கிறேன்? We are going to use the Pythagoras theorem. Pythagoras theorem. So what is here? So the hypotenuse square is equal to sum of the square of the other two sides, இல்லையா? So hypotenuse here, the z square is equal to the x square plus y square. Z என்ன எடுத்துருக்கோம்? 2x plus 6 the whole square. 2x plus 6 the whole square is equal to x square, அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் x square x மட்டும் தான் இருக்குது. ஒய்க்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட்? த இசட் மைனஸ் 2. த ஒய் இஸ் ஈக்குவல் டு அதை ஃபைனல் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? 2x plus 4. திஸ் இஸ் த ஒய் இல்லையா? இங்கே ஒய் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 2 எழுதியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒய் என்ன கிடச்சிருக்கு? 2x plus 4. ஸோ 2x plus 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2 ஆர் 4. 4 6 ஆர் 24x இஸ் ஈக்குவல் டு ஹியர் த எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab. 2 ஆர் 4. 4 ஆர் 16x. Here 4x square, 4x square will be cancelled, right? 36 plus the 24x is equal to, this is the x square, this is plus 16 plus 16x. Finally, the x square அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு உள்ளது அப்படியே வச்சுக்கிடுங்க. இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்த மைனஸ் 36 மைனஸ் 24x இஸ் ஈக்குவல் டு 0, ரைட். இப்போ பாருங்கள், இந்த x square, ரைட். தென் எக்ஸ் பாருங்கள், 16x மைனஸ் 24, ரைட். ஸோ மைனஸ் 8x மைனஸ் 8x. நவ் 16 மைனஸ் 36 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆட் பண்ணால் திஸ் இஸ் 8 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் 20 வரணும், ரைட். ஸோ இப்போ எந்த நம்பர் பாசிபிள் பாருங்கள், 8 அண்ட் 20, திஸ் இஸ் 10 இன்ட்டு 2, ரைட். எக்ஸ் மைனஸ் திஸ் இஸ் வாட் 10. த எக்ஸ் ஐ மீன் கேபிட்டல் லெட்டர் எவ்ரி திங். த எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 10 ப்ளஸ் 2 மைனஸ் 8. மைனஸ் 10 இன்ட்டு 2 மைனஸ் 20. ஸோ எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இங்கே நெகட்டிவ்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. நெகட்டிவ் இட் இஸ் நாட் அட்மிசிபிள். இப்போ தேர் ஃபோர் the x is equal to 10. So therefore y is equal to 2x plus 4, இல்லையா? The 2x, x ஓட வேல்யூ 10 plus 4. So y is equal to 20 plus 4. This is y is equal to 24, right. Then z is equal to what? 2x plus 6, right. The z is equal to 2x plus 6. X ஓட வேல்யூ here 10 plus 6. So this is 20 plus 6 equal to 26, right? So question everything in meter. So the x is equal to 10 meter, right? The y is equal to 24 in meter,
z is equal to 26 meter. This is the sides x, y and z. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 6. Next is 4.3. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a 0.4 meter height. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall, right? So which means what? This length. What is given here? 5 meter long ladder. இது வந்து ladder அப்படினு வச்சுடுங்க. So this is the ladder, right? 5 meter long ladder, right? So 5 meter long ladder is placed leaning towards a vertical wall. This is the wall, right? This is the wall. So vertical wall such that it reaches the wall at a point 4 meter height. The wall height is 4 meter. If the foot of the ladder is moved 1.6 meter, this is the ladder position. So suddenly this position will be moved, right? How much? 1.6 meter. இங்கிருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனது தான் வந்து டிட்டோல கொடுத்துருக்கு. மூவ் ஆகிட்டு வந்து இந்த லேடர் எப்படி ஆயிடுச்சு? இப்படி. ஸோ இங்கே மூவ் ஆகும்போது இந்த 5 மீட்டர் என்ன ஆகும்? இப்படி கொஞ்சம் ஹைட் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்படி இந்த ஷேப்பில் இருக்கிறது மூவ் ஆன உடனே என்ன ஆகும்? கொஞ்சம் மேலே ஹைட்டில் போயிடும், ரைட்? ஸோ 1.6 meter வந்து மூவ் ஆகிருக்கு. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர் would slide upwards on the wall. அதாவது இப்படி மூவ் ஆனதுனால இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு இல்லையா? அப்போ எவ்வளோ இந்த ஹைட்டு, அதாவது ஈசியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே என்ன செய்கிறேன்? பை பித்தாகரஸ் தியரம், ரைட்? த பித்தாகரஸ் தியரம் இங்கே பாருங்கள். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? த ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் ஹைபோடென்யூஸ் என்ன? ஏசி. த ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ரைட்? திஸ் இஸ் என்ன வரும் பாருங்கள், த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ரைட்? ஏசி இஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா? த 5 ஸ்கொயர் ஏபி. ஏபி ஃபுல்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு வாட்? ஹியர் 4. ஸோ 4 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த 25 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஸோ 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர், ரைட்? ஸோ திஸ் இஸ் 9 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். தேர் ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். 9க்கு ஸ்கொயர் எடுத்தால் 3. இங்கே வந்து மீட்டர் தான், நாட் ஏ சென்டிமீட்டர், 3 மீட்டர். இந்த யூனிட்ஸ் வந்து கவனமாக பார்த்து போடணும், ரைட்? இப்போ ஏபி கண்டுபிடிச்சோம். இப்போ ஏபி ஃபுல் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 மீட்டர், ரைட்? இப்போ இதை வச்சு பிடி எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ த பிடி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? த ஏபி மைனஸ் ஏடி. ஏபி மைனஸ் ஏடி. ஏபி ஃபுல்லாக எவ்வளோ? 3. ஏடியோட வேல்யூ 1.6. இப்போ இது செப்பரேட் பண்ணால் த 300 1.6, ரைட்? ஸோ 0, திஸ் இஸ் 4. 2 - 1 1. ஸோ 1.4. திஸ் இஸ் 1.4. திஸ் இஸ் பிடி வேல்யூ. பிடி இஸ் ஈக்குவல் டு 1.4 மீட்டர். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியோட வேல்யூ தான் நமக்கு மெயினாக தெரியணும். அதுக்கு தான் இவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். என்னது? த ட்ரையாங்கிள் டிபிஇ, த ஹோல் ட்ரையாங்கிள் டிபிஇ, ரைட்? இன் ஏ ட்ரையாங்கிள் டிபிஇ, ரைட்? ஸோ இங்கே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த தியரம்ல எடுக்கும்போது இங்கே ஹைபோடென்யூஸ் என்ன? த பி ஐ மீன் டி ஸ்கொயர். த டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் டிபி ஸ்கொயர், ரைட்? த பிடி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே த ஃபுல் லென்த் பி ஸ்கொயர், ரைட்? த பி ஸ்கொயர். ஸோ டி எவ்வளோ? த டி இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஆல்சோ 5 மீட்டர். த 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். த பிடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? வாட் இஸ் தட்?
1.4 இல்லை 1.4 மீட்டர் தான் ரைட். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 1.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ, த பி இஸ் ஈக்குவல் டு வாட், ஸோ ஃபுல் லென்த் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். த பிஇ ஸ்கொயர், ஸோ திஸ் இஸ் 25, 1.4 ஸ்கொயர் விச் மீன்ஸ் த 14 × 14, 4 × 4 = 16, ரிமைனிங் 1, திஸ் இஸ் 1 × 4 = 4, 4 + 1 = 5, திஸ் இஸ் 4 = 1, திஸ் இஸ் 1.96, 1.96 ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ரைட். ஸோ த 25.00, 1.96, 4, திஸ் இஸ் 9 − 9 = 0, திஸ் இஸ் 4 − 1 = 3, 23.04, ஐ மீன் இதை இங்கே கொண்டு வந்துடுவோம் இல்லையா, 25 − 1.96 = b² திஸ் இஸ் திஸ் 23.04 = b². ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் பி இஸ் ஈக்குவல் டு த ரூட் 23.04. ஸோ ரூட் எடுத்த 4.8 மீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 4.8 மீட்டர். ஸோ இது ஃபுல் லென்த் கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு தேவையானது என்ன, ஈசி. இப்போ ஈசி வேணும் அப்படின்னா த ஈசி இஸ் ஈக்குவல் டு த ஃபுல் லென்த் பிஇ மைனஸ் இதை செப்பரேட் பண்ணிடலாம், த பிசியோட வேல்யூ செப்பரேட் பண்ணிடலாம் மைனஸ் பிசி. அப்போ எவ்வளோ ஆகும், பி வந்து 4.8, பிசி வந்து த 4 மீட்டர், ஸோ திஸ் இஸ் 0.8 மீட்டர். ஸோ வாட் இஸ் த க்வெஸ்சன் ரைட், த ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர் வுட் ஸ்லைட் அப்வார்ட்ஸ் on the wall. So the top of the ladder, the top of the ladder will slide right on the wall at distance is equal to 0.8 meter. This is the answer. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் question number 7 in exercise 4.3, the perpendicular PS on the base QR of a triangle PQR intersect QR at S such that QS is equal to 3SR. Prove that, என்ன ப்ரூவ் பண்ண பாருங்க, 2PQ² = 2PR² + QR². So this is the given triangle, the PQR, right? So என்ன கொடுத்துருக்கு, the perpendicular PS on the base QR, right? So this is the perpendicular. Intersect QR at S, right? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் மெயினாக, QS is equal to, this is 3SR, this is given, given in the question. இப்போ என்ன பண்ண போகிற பாருங்கள் ப்ராப்பர்ட்டி, QR is equal to, this line, இந்த லைன் எடுத்துக்கிறேன், the QR is equal to, can be written as, QS plus SR எழுதலாமா, QR is equal to, QS plus SR எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் QS க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு, 3SR ரைட் ப்ளஸ் SR, ஸோ டோட்டலி 4SR, திஸ் இஸ் QR. இந்த 4 எங்கே கொண்டு வந்த 1/4, த QR இஸ் ஈக்குவல் டு SR, திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1. இப்படி எடுத்துக்கிறோம் ரைட். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன எடுக்கிறேன், த PQS, த ட்ரையாங்கிள் PQS எடுக்கிறேன் ரைட். ஸோ இதில் PQS இஸ் ஈக்குவல் டு வாட், ஸோ ஐ மீன் த பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம் ரைட். இப்போ PQS இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துருவோம். அப்போ இங்கே ஹைபோடென்யூஸ் என்ன, த PQ² இதுதான் ஹைபோடென்யூஸ், பர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் ஹைபோடென்யூஸ். ஸோ த QP² right is equal to, this is PS² + SQ² PS² + SQ² this is the based on the Pythagoras theorem right. So the equation 2 nu vechidunga. Ipo adhe mari inge vande in the triangle idu eduthukuren PQS, I mean PRS in triangle PRS by Pythagoras theorem, right? So, இப்போ இங்கே இங்கே ஹைபோடென்யூஸ் என்ன, PR². ஸோ PR² இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஆல்சோ PS² + SR² PS² +
SR square. This is equation 3. இப்போ என்ன செய்யறோம் பாருங்க, சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் டூலேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். திஸ் இஸ் கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் பிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் பிஎஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், பிஎஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎஸ் ஸ்கொயர் வில் பி கேன்சல். த கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் எஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஆர் ஸ்கொயர். ரைட், நவ் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இது கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஷனில் எடுத்திருக்கோம், கொஷன்லேயே கொடுத்துருக்கு என்ன, கியூஎஸ் ஈக்குவல் டு த்ரீ எஸ்ஆர். ஸோ இந்த கியூஎஸ் எஸ் கியூனாலும் கியூஎஸ்னாலும் ஒன்று தான் இல்லையா, இதில் கொண்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ரைட், ஸோ த கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் கியூக்கு பதிலானு செய்கிறேன் த்ரீ எஸ்ஆர் த்ரீ எஸ் ஐ மீன் த்ரீ எஸ்ஆர் த்ரீ எஸ்ஆர். ரைட், இங்கே இருக்குது கவனிங்க கிவன். ரைட், த்ரீ எஸ்ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். ரைட், ஸோ திஸ் இஸ் த கிவன் இன் த க்வெஸ்சன், கிவன் ஸ்டேட்மெண்ட். ரைட், ஸோ நான் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கங்க, வாட் இஸ் த சின்ஸ் த ரீசன் த கியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எஸ்ஆர். ரைட், கியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எஸ்ஆர் கிவன் இன் த க்வெஸ்சன். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன், கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எஸ்ஆர் ஸ்கொயர். அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன், நைன் எஸ்ஆர் ஸ்கொயர் மைனஸ் திஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். அப்போ டோட்டலி என்ன ஆகும், எயிட் எஸ்ஆர் ஸ்கொயர். ரைட், ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஸ்ஆர் ஆல்ரெடி எங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஈக்குவேஷன் ஒன் த ஒன் பை ஃபோர் கியூஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர். ஸோ எஸ்ஆர் கேன் பி ரிட்டன் அஸ் திஸ். ஸோ சப்ஸ்டிட்யூட் ஒன் இன் ஃபைவ், சப்ஸ்டிட்யூட் த ஈக்குவேஷன் ஒன் இன் ஃபைவ். ரைட், ஸோ திஸ் இஸ் த கியூ பி ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எயிட் எஸ்ஆர் ஸ்கொயர் இல்லையா, எயிட். எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் this is qr. right, qr the whole square. so this can be written as 8 1 by 4 4 square panna 16 the qr square. they cancel panna 2 times. right, so the qr square by 2. so in the 2 enga kondu porom, i mean qp square minus pr square irukku illaya, inga kondu vandu multiply panna 2 into qp square minus pr square is equal to the qr square. இப்போ டூவால் மல்டிபிள் பண்ணால் டூ கியூபி ஸ்கொயர் மைனஸ் டூ பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள், இந்த டூ பி கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ. அப்போது இந்த கியூபினாலும் ஒன்று தான், பி கியூனாலும் ஒன்று தான். இப்போ டூ பி கியூ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இது அந்த பக்கம் கொண்டு போக சொல்கிறாங்க, கியூஆர் ஸ்கொயர் அங்கேயே இருக்குது, இது இந்த பக்கம் கொண்டு போனால் டூ பிஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துருச்சு பாருங்கள், டூ பி கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த கியூஆர் ஸ்கொயர் 2πr square. Right, hence the proof. புரியுதுங்களா, this is the answer. Right, proof பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. In exercise 4.3, in the adjacent figure, ABC is a right angle triangle with right angle at B. Right, so which means what? இங்கே வந்து right angle Bல கொடுத்துருக்கு, and points DE. This is D point, E point. Trisect BC னு கொடுத்துருக்கு. ரைட், ட்ரைசெக்ட்னா த்ரீ பார்ட்டாக பிரிக்குது, இந்த டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட்டும் இந்த பிசி அப்படிங்க, ஐ மீன் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை த்ரீ பார்ட்டாக பிரிக்குது அப்படிங்கிறது தான் ட்ரைசெக்ட் பிசின்னு கொடுத்துருக்கு. என்ன ப்ரூவ் பண்ணும், ப்ரூவ் தட் எயிட் ஏஸ் ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர். எயிட் ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர். இப்போ கவனிங்க த சொல்யூஷன், சி திஸ் டயக்ராம். ரைட், என்ன கொடுத்துருக்கு, த இன் அ ட்ரையாங்கிள். ரைட், ஸோ ஏபிசி கிவன், ஹியர் த பாயிண்ட்ஸ் டி கமா இ இன் ட்ரைசெக்ட் பி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டி கமா இ த ட்ரைசெக்ட். ரைட், வாட் த பிசி, பிசியை ட்ரைசெக்டாக பிரிக்கிறது, இந்த டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட்டும்.
இப்போ நான் எல்லாமே எல்லா ப்ளஸ் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ரைட். ஐ மீன் லெட் பிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரைட், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஈஸி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ட்ரைசெக்ட்னு கொடுத்துருக்கு இல்லையா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் பிடி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிலிருந்து இ வரைக்கும் வரும்போது அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மீன் பிலிருந்து இ வரைக்கும் டூ எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்புறம் என்ன, பிலிருந்து சி இந்த பிசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டோட்டலி த்ரீ எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம் ரைட். திஸ் இஸ் த்ரீ எக்ஸ். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஏபிடி, வாட் இஸ் த ஏபிடி. இது எல்லாமே என்னது, ஓவரால் என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தேரம், எல்லாமே பித்தாகரஸ் தேரம் தான் போட போகிறேன். ஐ மீன் ஆல் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் ரைட், பித்தாகரஸ் தேரம் ஏபிடி எடுக்கிறேன். இங்கே ஹைபோடென்யூஸ் என்ன, ஏடி. ஸோ த ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இல்லையா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் த ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர், வி டோன்ட் நோ த வேல்யூ, அது அப்படியே எழுதிக்கிறோம். ஏபி ஸ்கொயர் பிடி ஸ்கொயர், பிடி இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். பிடி இஸ் ஈக்குவல் டு ஹவ் மச், எக்ஸ். ஸோ த எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஒன் இருக்கட்டும். அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுக்கிறேன். இன்னும் ட்ரையாங்கிள் ஏபிஇ, இங்கே பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஏபிஇ ஹைபோடென்யூஸ். இப்போ இதை டிஏ மறந்துடணும், ஏபிஇ ஹைபோடென்யூஸ் என்ன, இங்கே ஏஇ ஸ்கொயர், ஏஇ ஹைபோடென்யூஸ் இல்லையா. ஸோ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர், வாட் இஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ரைட். ஸோ த டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ரைட், திஸ் இஸ் ஈக்குவேஷன் டூ. அடுத்த ட்ரையாங்கிள் த ஏபிசி, ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் த ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்கே பித்தாகரஸ் தியரம். இப்போ டிஇலாம் மறந்துடுங்க, ஏபிசி இங்கே ஹைபோடென்யூஸ் என்ன, த ஏசி இல்லையா. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் த பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் வாட் இஸ் பிசி, த பிசி ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ், த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ த ஏபி ஸ்கொயர் திஸ் இஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவேஷன் த்ரீ ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கிறோம் ரைட். என்ன ப்ரூவ் பண்ணும், டு ப்ரூவ் வாட் இஸ் தட், த எயிட் ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஃபைவ் ஏடி ஸ்கொயர். இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறேன் ரைட். த ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர் ரைட். ஸோ த்ரீ ஏசி ஸ்கொயர், வாட் இஸ் த ஏசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கோம், த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஏடி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கோம், த ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ரைட், த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், த்ரீ இன்ட்டு திஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர், த்ரீ நைன்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் 5 AB ஸ்கொயர் 5X ஸ்கொயர் ரைட். இப்போது 3 ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஏபி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணால் 3 ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஏபி ஸ்கொயர், 27 ப்ளஸ் ஃபைவ் 32 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் எயிட்டை காமனாக வெளியெடுத்துலாம் என்ன இருக்கும் பாருங்கள், ஏபி ஸ்கொயர் இங்கே 4 எக்ஸ் ஸ்கொயர், பிகாஸ் 4 எயிட் தான் 32 இல்லையா. எயிட்டை காமனாக வெளியெடுத்தாச்சுன்னா இங்கே 4 தான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள், இந்த த்ரீ ஈக்குவேஷனில் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், சி ஹியர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ரைட். இது என்ன எழுதலாம், ஏஇ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ த எயிட் திஸ் கேன் ரிட்டன் அஸ் த ஏஇ ஸ்கொயர். ஸோ ரீசன் ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் டூ ரைட். ஸோ ஏஇ ஸ்கொயர் திஸ் இஸ் த எல்ஹெச்எஸ் ரைட். வந்துருச்சுங்களா, RHS எடுத்தோம் LHS வந்துருச்சு. Therefore, RHS is equal to LHS, which is the 8 RHS what? 3 AC square, 5 AD square is equal to
the LHS, the 8, AE square. Hence the proof. Right? புரியுதுங்களா? So இதோட exercise 4.3 complete ஆகுது. இப்போ next exercise வந்து next வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.